கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு தேவை. தேவைகளை உணர்ந்து செயல்படுதல். இந்த தேவை என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. எப்படின்னு சொன்னோன்னா, இந்த தேவையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே செயல்படுறோம். சமீப காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இதேச்சியாக அந்த விஷயம் கண்டுபிடிச்சாலும் அதன் பயன்பாடுகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்னன்னா, ஒரு தீவு நாட்டில் வந்து மீன்களை அதிகமாக உட்கொள்ளுகிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து பதப்படுத்தப்பட்டதோ இல்லை ஐஸில் வைக்கப்பட்டதோ வந்து அவங்களுக்கு அந்த ருசி வந்து ரொம்ப அவங்களுக்கு ஏற்பட்டதா இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, எப்படி வந்து இந்த மீன்களை இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் ருசியாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி மார்க்கெட்டில் வச்சு உடனே விற்றா கூட கொஞ்ச நேரம் அதை வந்து இதுலேயே இருக்கனால வந்து மார்க்கெட்லேயே இருக்கனால அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவை வந்து கம்மியாகிற மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதை துரிதப்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மீன்களை அப்படியே உயிரோடவே பிடிச்சி அப்படியே ஒரு பெரிய தண்ணி டேங்க்ல போட்டு அதை எப்படியே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, விற்க முயற்சி செய்தார்கள். அப்ப கூட என்ன ஆகும்னு சொன்னா, இந்த மீன்கள் வந்து இந்த தண்ணியில இருந்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்னா, இந்த மாற்ற சீதோஷ்ண மாற்றங்களில் நிறைய மீன்கள் இறந்து விடுகின்றன. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரொம்ப சண்டை போடுற ஒரு மீன் அதை வந்து பிடிச்சி அந்த தொட்டியில போட்டுட்டு நிறைய மீன்களை பிடித்து பிடித்து ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த தண்ணியில அந்த டேங்க்ல போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பெரிய மீன் வந்து சில மீன்களை வந்து அதை சாப்பிட வந்து துரத்தி துரத்தி அதை சாப்பிட்டுச்சு. மற்ற மீன்கள் எல்லாம் இந்த பெரிய மீன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி எப்பவுமே அப்படியே அது ஓடி அது வந்து அந்த தண்ணியில வந்து சுத்திக்கிட்டே இருந்தான். அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அப்படியே எந்தெந்த மீன்கள் தேவையோ அதை அப்படியே பிடித்து அவர்கள் விற்றார்கள். அந்த இடத்துல பார்த்தோம் என்றால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து சொன்னாங்க. இதில் வந்து அவர்கள் முக்கியமாக அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாகவே நம்மளை உயிரோட்டத்தில் வைக்கிறது இந்த வாழணுங்கிறத தேவை தான். நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோங்கிறோன்னா, இந்த தேவையை மறந்து எதற்காக வாழ்கிறோம் என்பதையே மறந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழணுங்கிற தேவையை நோக்கி இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. எப்படி அந்த பெரிய மீன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஒவ்வொரு மீனும் வந்து தன்னுடைய உயிருக்காக வந்து ஓடினதோ, ஆனா ஏதோ ஒரு இடத்துல தன்னை தக்க வைத்துக் கொள்ளணும் என்ற நோக்கம் வந்து அதுக்கு பின்னாடி இருந்தது. நேர்களே, இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளை ஓட வச்சாலும், எந்த மாதிரி தேவைகள் நம்மளை ஓட வச்சாலும், அது குடும்ப தேவையா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், மன அமைதிக்கான தேவையா இருக்கலாம், இல்ல உயர்வுக்கான தேவையா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை வந்து நம்ம வந்து நல்ல மனுஷர்களாக காட்டிக்கணுங்கிற தேவையா இருக்கலாம், இல்ல மதிப்புக்கான தேவையா இருக்கலாம், எந்த தேவையா இருந்தாலும் இவை அடிப்படையில் நம்மை உயிரோட்டத்தில் வைத்துக் கொள்ளுகிற தேவைகள், நமக்கு நன்மை பயக்கின்ற தேவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவையின் அடிப்படையில் செயல்படுவது இல்லை, கஷ்டங்கள் மூலமாக நாம் செயல்படுவது நம் வாழ்க்கையை மிகவும் ஆரோக்கியமாகவும் உயிரோட்டத்தில் வைத்துக் கொள்வதையும் நாம் மறந்து விடாமல் இருப்பது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நன்றி.